வணக்கம். தினமதி செய்திகள். திருவண்ணாமலை மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் சிறப்பு குழந்தைகளுக்கான சுற்றுலா பயணத்தை கலெக்டர் கந்தசாமி துவக்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் இந்திய ரயில்வே பணிகளுக்கான இலவச பயிற்சி வகுப்பினை மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி துவக்கி வைத்தார். காட்பாடி மற்றும் விழுப்புரம் ரயில் மார்க்கத்தில் சேதாரம்பட்டு மாதிமங்கலம் ஆகிய ரயில் நிலையங்களில் டிக்கெட் கவுண்டர்கள் திறப்பதில்லை என பயணிகள் புகார் தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலையில் மகளிர் தையல் கூட்டுறவு சங்கத்தில் தேர்தலை முறையாக நடத்த கோரி பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சேத்துப்பட்டு அடுத்த மோரைக்கணியனூர் கிராமத்தில் நாட்டாண்மை மணியப்பன் தலைமையில் சப்த கன்னியர்கள் கோயில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். செங்கம் ஸ்ரீ சக்தி பாலிடெக்னிக் கல்லூரியில் 7வது பணி நியமன ஆணை வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் ராம்மோகன் IRS சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். பார் கவுன்சில் தேர்தல் வாக்குப்பதிவு இயந்திர பெட்டிகளை வேலூர் மாவட்டத்திலிருந்து திருவண்ணாமலை மாவட்ட ஆயுதப்படை காவலர்கள் பெற்று அதனை பாதுகாப்பாக எடுத்து வந்தனர். கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டு 26ஆம் தேதி வேட்பு மனுக்கள் தாக்கல் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள 53 கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தலில் 1625 பேர் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். வணக்கம்.